அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாச்சோறு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு சொன்னதுனால யாரும் ஓடிடாதீங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு மட்டும்தான், குவான்டிட்டி கிடையாது. குவான்டிட்டி நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் வருது. ஸோ இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பச்சரிசை குக் பண்ண போகிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 10 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பாரபட்சமே இல்லாமல் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அரிசி நல்லா கொதிச்சு வரும்போது 2 கப் தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. பாச்சோறு செய்யும்போது நம்ம நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த பாச்சோரில் நம்ம நிறைய சாலிடான பொருள் தான் ஆட் பண்ணுறோம். அது எல்லாம் நல்லா கரைஞ்சி கஞ்சி பதத்துக்கு வரணும். ஸோ நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ரைஸும் கோகோனட்டும் நல்லா விசிபிளாகவே தெரியுது. 10 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியும் அது விசிபிளாக தெரிஞ்சால் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, கஞ்சி பதத்துக்கு ஃபார்ம் ஆகிற வரைய. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுறேன். பாச்சோறு ஃபுல்லாக குக் ஆகி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீடியண்ட்டுக்கு மேலே 2-3 இன்ச் வாட்ரு இருக்கணும். நமக்கு வாட்ரு கம்மியாக இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 2-3 கிளாஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்புக்கு அப்புறம் நான் வாட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 கிளாஸஸ் பாருங்கள் எவ்வளோ வாட்ரு இருக்குது அப்படின்னு. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியண்ட் வெளியே தெரியவே இல்லை. இது கூட நான் ரம்பளை ஆட் பண்ணுறேன். எனக்கு ரம்பளை கிடைக்கல, லேட்டாக தான் கிடச்சிது. உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அரிசி கூடவே ஆட் பண்ணிவிடுங்க. 1/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் பாசுப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் 1/4 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 1 கருப்பட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். கருப்பட்டி கொஞ்சமும் சீனி கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு சீனி ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்காக 2 ஏலக்காய் நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிடுறேன். இது தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ண அப்புறம் இன்னும் தண்ணி விட்டுரும். ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் இது கூட நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். அதாவது கணக்கு எப்படின்னா 1 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் தேங்காய். ஸோ 3 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் குக் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக மில்க்மேட் ஆட் பண்ணலாம். ஒரு 20 ml மில்க்மேட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நட்ஸ் வச்சு தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு வந்து அளவெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ நட்ஸ் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணி தாளித்து கொட்டிடுங்க. இந்த பாச்சோறு ரெசிபி முன்னாடி உள்ள காலத்தில் ஃபங்க்ஷன் அப்பம்போது பண்ணுவாங்க. நம்ம இந்த காலத்தில் ஏதாவது குக் பண்ணணும்னா க்ரீம் வேணும், பட்ரு வேணும்னு கேட்போம். பட் அந்த காலத்தில் வெறும் அரிசும் தேங்காயும் வச்சு இவ்வளோ அற்புதமான ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த ரெசிபி சந்தோஷமான தருணங்களில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஐ மீன் குழந்தை பெற்ற 40வது நாளில் யாராவது ஏஜ் அட்டன் பண்ணால் இந்த மாதிரி சந்தோஷமான சந்தர்ப்பங்களில் ப்ரிப்பேர் பண்ணி ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்து அனுப்புவாங்க. காலப்போக்கில் மறந்து போன இந்த ரெசிபியை திருப்பியும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதான்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பாச்சோரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். உள்ள ரைஸ் ஆட் பண்ணது விசிபிளாக தெரியவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆஃப்டர் மில்க்மேடுக்கு அப்புறம் எந்த வாட்டரும் ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா எலைச்ச மாதிரி போயிடும், டேஸ்ட் இருக்காது. இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.